ஜோதிஷ ஆச்சாரியா அருண் சுப்பிரமணியம் திருச்சி உயர்கணித சார ஜோதிடத்தில் விவசாயத்தில் தொழில் என்ற தலைப்பில் பேச வருகிறார். அகில இந்திய சார ஜோதிடர்கள் சங்கத்தின் நிறுவனரும் சார ஜோதிட பிதாமகனும் எனது குருநாதருமான உயிர் திரு தேவராஜ் ஐயா அவர்களுக்கும், அன்னதான பிரபு வள்ளல் உயிர் திரு காசிலிங்கம் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களாக இவ்விழாவில் பங்கேற்றிருக்கும் சர்க்குரு ஞான வள்ளல் உயிர் திரு ஸ்ரீ வளராஜன் ஐயா அவர்களையும், டாக்டர் ஜோதிஷ ஆச்சாரியா முருகசுப்பவ் ஐயா அவர்களையும், ஜோதிஷ ஆச்சாரியா திருச்சியைச் சேர்ந்த எமது ஊரைச் சேர்ந்த உயர் திரு செந்தில் வேலாயுதம் ஐயா அவர்களையும், சங்க நிர்வாகிகளையும், சாத ஜோதிட பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். ஆக்சுவலா கொடுக்கப்பட்ட காலம் வந்து எனக்கு ரொம்ப கம்மி, சோ விவசாயத்தை பத்தி கொடுத்திருக்காங்க பேச சொல்லி, சோ அதை பத்தி டீப்பா பேச முடியாது, அதுக்கு நிறைய சோர்ஸ் இருக்கு, கண்டிப்பா அதன் மூலமா வெளிப்படுத்துவேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு முக்கிய விஷயங்களை நான் சொல்ல விரும்புறேன். அதாவது இன்னைக்கு தேவராஜ் ஐயா 4000 மாணவர்கள் உருவாக்கி இருக்காரு. சோ 4000 பேரு 4000 கிளைண்ட் பாக்குறது பெரிய விஷயமா இருக்கு. 4000 மாணவர்கள் உருவாக்கி இருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சொல்றோம் தேவராஜ் ஐயாவிடம் பயிற்சி பெற்ற மாணவர், எங்க குருநாதரிடம் பயிற்சி பெற்ற மாணவர் சொல்லிட்டு இந்த மாணவர் என்ற சொல் நீர்த்து போய் விரைவில் ஆசிரியர் என்ற சொல் வரும். தேவராஜையவிடம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் என்று ஆசிரியர்களாக சொல்லித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகச்சிறந்த உதாரணம் சர்க்குரு ஞான வள்ளல் திரு வளரதன் ஐயா அவர்கள். வீட்டை கட்டிப்பார் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் சொல்லுவாங்க, அதை ஒரு வரியை சேர்க்கணும், மாநாட்டை நடத்திப்பார். சமீபத்தில் ஒரு மிகச்சிறந்த அளவில் ஒரு பெரிய மாநாட்டினை திருப்பூரில் நடத்தி வெற்றிகரமாக காட்டினார். சோ அதை விட சிறந்த உதாரணம் இல்லை. சோ ஐயா இன்னும் பல்வேறு சாதனைகளை புரியணும், சோ அதை கேட்டுக்கிறேன். சோ இப்ப என்னோட தலைப்புக்கு வந்துடுறேன் சார், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். அதாவது நான் பேச போற தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா விவசாயம். சோ விவசாயங்கிறது ஒரு காரகம் ஜோதிடத்துல. சோ பாவ காரகம் கிரக காரகம் பிரிச்சீங்கன்னா பாவத்துல 6 பாவம் விவசாயத்தை குறிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தலை அப்படிங்கிறது லக்ன பாவத்துல வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாயின் கருவிலிருந்து வெளிவரக்கூடிய முதல் உறுப்பு தலை தான். சால பாவங்களில் முதல் பாவமாக சொல்லப்படும் தலை லக்ன பாவம் என்பது தலையை குறிக்கும். அடுத்து முகம் 2 பாவம், கழுத்து ஷோல்டர் 3 பாவம், அடுத்து நுரையீரல் 4 பாவம், 5 பாவம் இருதயம், அப்புறம் 6 பாவம் பாத்தீங்கன்னா வயிறுன் வரும். சோ வயிறு என்பது 6 பாவத்துல காரகம், வயிற்றுக்குள் செல்லக்கூடிய உணவும் 6 பாவத்துல காரகம் தான். அந்த உணவை உற்பத்தி செய்யற விவசாயிகளும் 6 பாவத்துல காரகம் சார். சோ 6 பாவம் என்பது விவசாயத்தை குறிக்கும். பாவம் என்பது 6 பாவம் சொல்லப்பட்டாலும் ஒரு பாவம் தான் சொல்லி குறிப்பிட்டு சொன்னாலும் கிரகத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா பாவங்கள் என்பது நிலையானது சார், கிரகங்கள் என்பது நிலையேற்றது. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, பாவங்கள் அப்படிங்கிறது என்ன சார், ராசி மண்டலத்தை 12 பிரிவுகளா பிரிச்சிருக்கோம். சோ அதான் நம்ம பாவங்கள்னு சொல்றோம். ராசி மண்டலங்கிறது ஒரு இருப்பிடம், நிலையானது, அது மாறாது. ஆனா கிரகங்கள் என்பது சூரியனை மையமாக கொண்டு ஒரு நீள்வட்ட வடிவமான பாதையில சுத்தி வந்துட்டு இருக்காது, நிலையானது. நிலையான உறுதியா சொல்ல முடியாது. சோ அதனாலதான் பெரும்பாலான காரகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பாவத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியும், ஆனா கிரகத்தை இதுதான் சொல்லிட்டு அத்தாரிட்டி கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு பேச்சு என்பது 2 பாவத்தோட காரகம். ஆனா அந்த பேச்சுன்னு பாத்தீங்கன்னா கிரகத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பேச்சுல பல்வேறு பேச்சு இருக்கு, ஆசிரியர் பேச்சு குரு, பட்டிமன்ற பேச்சு புதன், மேடை பேச்சு, நான் பேச பாத்தீங்களா பெரிய பெரிய மகான்கள் பேசினா பாத்தீங்களா மேடை பேச்சு சூரியன். சோ இந்த மாதிரி காரகங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான காரகங்களுக்கு ஒரு கிரகம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா கிரகங்கள் நிலையற்றது, பாவங்கள் தான் நிலையானது. சோ அப்படி பார்க்கும்போது 6 பாவம் விவசாயம்னா எந்த கிரகத்தை விவசாயம் சொல்ல அப்படின்னா, நம்ம வெளியிடுற தானியத்தை பொறுத்து இருக்கு. சோ வெண்மை நிற உணவுப் பொருட்களுக்கு சந்திரன் காரகன், இயற்கை இனிப்பு சுவையுடைய கரும்புக்கு குரு காரகன், ஏன்னா இயற்கை சுவைக்கு குரு காரகர், செயற்கை இனிப்புக்கு சுக்கரன் காரகர், அப்புறம் பருத்திக்கு சுக்கரன் காரகர். சோ இந்த மாதிரி எந்த விஷயத்தை எந்த பயிரை நம்ம வெளியிடுறோமோ அந்த கிரகத்தை பார்க்கணும் சார். சோ 6 பாவம் விவசாயத்துல எந்த பயிரை நம்ம வெளியிடுறோமோ அந்த கிரகத்தை பார்க்கணும். சோ இந்த ரெண்டு விஷயங்களும், இந்த ரெண்டு காரணிகளும், 6 பாவமும் கிரக காரகமும் தொழிலுக்கு சாதகமான 2, 4, 6, 10 போன்ற பாவங்களை லிங்க் ஆனா மிகச்சிறந்த விவசாயம் சொல்லலாம். ஏன்னா விவசாயம் என்பது புறம் சார்ந்த காரகம்,
அப்ப அந்த காரகம் புறத்தின் தலைமையில இரண்டாம் பாவத்தில் ரெண்டுக்கு சாதகமான ரெண்டு நாளா இருப்பத்தை லிங்க் ஆகணும். சோ பாவம் வந்து பிரதான பாவம் ஆறுன்னு சொன்னாலும் நாலாம் பாவத்தையும் பார்க்கணும், ஏழாம் பாவத்தையும் பார்க்கணும், ஒன்பதாம் பாவத்தையும் பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நாலாம் பாவம் என்பது தரிசு நிலங்களை குறிக்கும், காலி மனைகளை குறிக்கும், குறிப்பா விவசாய நிலங்களை குறிக்கும். சோ ஒரு விவசாயிக்கு அவரோட ஜாதகத்துல நாலாம் பாவம் வலுவா இருந்தாதான், நாலாம் பாவம் வலுவா இருக்கிறது என்னது ரெண்டு நாலு அறுப்பத்தை லிங்க் ஆனாதான் அவருக்கு லேண்ட் நிறைய இருந்தாலும் ஒரே இடத்துல இருக்கும். ஒரு ஜாதத்துல நாலாம் பாவம் ரெண்டு நாள் அறுப்பத்தா பத்து ஏக்கர் தான், பத்து ஏக்கர் ஒரே இடத்துல இருக்கும். ஒரு ஜாதத்துல நாலாம் பாவம் மூணு ஏழு பலன் எப்படி இருக்கா, பத்து ஏக்கர் இருக்கும், ஒரு ஒரு ஏக்கர் அந்த நேரத்தில் இருக்கும். எப்படி இருக்கும்போது நீர் பாய்ச்சல் பஞ்சாயத்து வரும். ஏன் அப்படி சொல்றேன்னா ஒன்பதாம் பாவம் தான் இயற்கையை குறிக்கும். சோ பயிர் விளைஞ்சு வர நேரத்தில் மழை பெஞ்ச என்ன சார் ஆகும்? அப்ப ஒருத்தோட ஜாதத்துல ஒன்பதாம் பாவம் விவசாயிக்கு சாதகமா, ஜாதகருக்கு சாதகமா இருந்தாதான் அவருக்கு வந்து என்ன நேரத்தில் மழை பெய்யணுமா, என்ன நேரத்தில் தட்பவெப்பநிலை கரெக்டா இருக்கணுமோ அது எல்லாமே சரியா இருக்கும். சோ இதுதான் சார் ஷார்ட்டா சொல்றேன். பல்வேறு சோர்ஸ் இருக்கு, அதுல நான் அந்த விவசாயத்தை பத்தி டீப்பா சொல்றேன் சார் நான். அப்புறம் ரெண்டு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன் கடைசியா. என்ன அப்படின்னா தேவராஜ ஐயரிடம் பயின்ற மாணவர்கள் இன்று ஆசிரியர்களாக திகழ்கிறார்கள். ஆஃப்லைன் ஆசிரியர் அப்படின்னா வளராஜன் ஐயா, அப்புறம் டாக்டர் முருகு சுப்பு ஐயா கோயம்புத்தூர்ல கிளாஸ் எடுக்கிறாங்க, அப்புறம் அசோகன் சார், முன்னாடி பேசின ராஜேஸ்வரன் சார், இப்படி சொல்லிட்டு ஆஃப்லைன்ல கலக்கிட்டு வராங்க. ஆன்லைன்லயும் ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்களையும் நாங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா டெலிகிராம்ல ஒரு குரூப் இருக்கு சார். அந்த குரூப்ல ஒருத்தர் ரெண்டு பேர் எல்லாம் கிடையாது, முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கிளாஸ் எடுக்கிறாங்க. என்ன டவுட் யாரு கேட்டாலும் பதில் சொல்றாங்க. சோ திருமதி வெண்ணிலா மேடம், அண்ணாமலை ஐயா, ராஜ்கிரண் சார், மலர்கொடி பொன்னம்பலம் மேடம், காந்தி மாதவன் மேடம், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அந்த பேர்லாம் சொன்னா எனக்கு இன்னும் பத்து நிமிஷம் தரணும் எனக்கு. அதனால அவங்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பேச வாய்ப்பளித்த சங்க நிர்வாகிகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி சொன்னார், ஆனால் சூரியனாக பேசிவிட்டு சென்றிருக்கிறார்.